தமிழகத்தில் கத்திரி வெயில் எப்படி வெளுத்து கட்டுவதை போல் கொரோனாவின் வீரியமும் குறைந்தபாடில்லை. ஒரு சில மாவட்டங்கள் கொரோனா இல்லாத மாவட்டமாக மாறினாலும் பல மாவட்டங்களில் கொரோனாவின் தாக்கம் அதிகமாகி கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனாவின் தொற்று அதிகரித்த வண்ணமே உள்ளன. ஊரடங்கு தளர்த்தப்பட்டு கடைகள் திறக்கப்பட்டாலும் ஏழை கூலி தொழிலாளர்கள் தொழில் இல்லாமல் மிகவும் நலிவடைந்து வருகின்றனர். விவசாயிகள் தான் விளைவித்த காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு வர முடியாமல் அவைகளை எல்லாம் சாலைகளில் கொட்டக்கூடிய அவல நிலை தமிழகத்தில் இருந்து வருகிறது. விவசாயிகளின் நிலைமை அனைத்து மாவட்டங்களிலும் மிகவும் பரிதாபத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள் வேண்டுகோளின்படி ஆங்காங்கே மாவட்ட நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் உள்ளவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். நேற்று ஈரோடு வடக்கு மாவட்டம் சார்பில் அந்தியூரில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. அந்தியூர் மட்டுமில்லாமல் அம்மாப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெள்ளி தெருப்பூரிலும் பவானி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜம்பையிலும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் ஐசி ஈஸ்வரன், டிசி தங்கதுரை, மாவட்ட துணைத்தலைவர் கேசவராஜ், மாவட்ட வர்த்தகணி செயலாளர் அருள்சிங், அந்தியூர் ஒன்றிய துணைத்தலைவர் பெரியசாமி, அந்தியூர் நகர தலைவர் சரவணன், நகர செயலாளர் முஸ்தபா, அம்மாப்பேட்டை ஒன்றிய தலைவர் காளியப்பன், செயலாளர் சரவணன், இளைஞரணி செயலாளர் கவின் காளியப்பன், பவானி ஒன்றிய செயலாளர் செங்கோடன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார்கள்.